சமையல் பார்த்தீங்கன்னா நொங்கு பாயாசம் செய்கிறோம். இதான் நொங்கு மரம். இப்போ நான் மேலே ஏற போகிறேன். பார்த்துங்க, இதெல்லாம் கருக்கெல்லாம் இருக்குது. சிவராஜ் ஏறச்சோன்னா சிவான் ஏற மாட்டேங்கிறான். நானும் ஏலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். அரை மணி நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்பா கையெல்லாம் கிழிக்கிறோம். அப்படியே நண்பர்களே, இந்த மரம் ஏற ரொம்ப சிரமம். நண்பர்களே, பழக்கம் இருந்தால் ஏற முடியும். இந்த கருத்தலை கிழிச்சுன்னா ரொம்ப டேஞ்சர். பார்த்து கவனமாக ஏறணும் நண்பர்களே. நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஏற தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக ஏறுங்க. ஏறத்தையே ட்ரை பண்ணிடாதீங்க. உண்மையிலே பிடிப்பு போட்டாருன்னா நம்ம நல்லது உள்ளது. வெட்டி கீழே போற வெளியாக போதே. நண்பர்களே, ஓகே வெட்டியாச்சு. ஈரமும் சொல்ல நண்பர்களே, காயமாகாம இருக்க அந்த பரமாக ஏறினா காய மாத்தஞ்சிக்க எல்லாத்துக்கும் ஏறினா மண் சட்டை போட்டுக்கிறேன். புரியுது அவனையுமே. ஏ என்னடா இப்போ பேர்னா வெட்டிட்டு வந்தாச்சு. ஒரு காய் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். இதுதான் நொங்கு பாயாசம் செய்ய போகிறோம். நொங்கு சாப்பிடுவோம். சாப்பிட்டு பாயாசம் செய்ய போகிறோம். ஒரு குளம் மேலே வச்சு வெட்டுங்க, இல்லைன்னா கை வெட்டிடுவீங்க. கிட்டுவா பார்த்தீங்க நண்பர்களே, இதுதான் நொங்கு. இந்த நொங்கு இதில் தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா இதை பாயசம் செய்ய போகிறோம். சாப்பிட்ல உடம்புக்கு நல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க. நொங்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தண்ணியை இந்த நொங்கெல்லாம் எடுத்து மூஞ்சில் கொஞ்சம் பூசிட்டிங்கன்னா வேக்குரு வெயிலுக்கு எல்லாம் வேக்குருவெல்லாம் வராது. ஜூட்டு கோப்பலும் வராது. உடம்புக்கு நல்லது அதுங்க. எல்லாம் இப்படி பூசிட்டிங்கன்னா உடம்புக்கு உண்மையாலுமே நல்லது. தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அதை தண்ணி எடுத்து இப்படி பூசிட்டிங்கன்னா உடம்புக்கு உண்மையாலுமே நல்லது. உடம்பு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஜூட்டுக்கு கொப்பளமெல்லாம் வரும், அதெல்லாம் வராது. உண்மையாக நல்லது உடம்புக்கு எல்லாம். பார்த்தீங்கன்னா இந்த நொங்கு, இதே இலை நொங்கு நாம் சாப்பிட்றது, குழந்தைகளுக்கும் கொடுக்கல. இதை இதெல்லாம் நல்லா இருக்குது. இப்படித்தான் இருக்குங்க நொங்கு சாப்பிட்றது. நாம் சாப்பிட்றது குழந்தைகளுக்கு இது மாதிரி தான் கொடுக்கணும். கடுக்காய் ஒன்று இருக்குங்க, அதையும் நான் எடுத்து காட்டுறேங்க. இதுதான் கடுக்காய்ங்க.
இதுக்கு இதுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா மென்மையாக இருக்குது, இது கொஞ்சம் சொறி சொறியாக வயசான மாதிரி காய் இருக்குது. இது வெட்டி காட்டுறங்க, இது இதை சாப்பிடணும் மெயினு, நாமும் சாப்பிடும் குழந்தையும் சரி, நல்லா இருக்குங்க. நொங்கு நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கிறாங்க, நண்பர்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஒரு நொங்கும் கூட விட்டு வைக்கல, எனக்கு கூட விட்டு வைக்கல, மரமே இருந்த நானு ஒரு நொங்கு தான் கையில் கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் என்ன சொல்ல, நீங்களே சொல்லுங்க. எல்லாரும் வந்து வெட்டி சாப்பிட்டுக்கிறாங்க, ஒரு நொங்கு தான் கொடுத்துக்கிறாங்க, நான் ஒரு ரெண்டு நொங்கு சாப்பிட்டுக்கிறேங்க. அந்த மாதிரி வெட்டி காட்டுற கடுக்காய் சொன்னனும்ல, கடுக்காய் நான் வெட்டி காட்டுறேன். அதான் உங்க நல்லா இருந்தப்பா, வெட்டவே முடியாது நண்பர்களே, வெட்டக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணிடாதீங்க, வெட்டதெல்லாம் பார்த்து வெட்டுங்க, கையை கையை வெட்டிக்குவீங்க. வெட்ட தெரிஞ்சு வெட்டினா நேக்க வெட்டிக்குவாங்க. இது பார்த்தீங்கன்னா கடுக்காய்ங்க, ரொம்ப பார்த்தீங்களா ரொம்ப கெட்டியா இருக்குது. இது கடுக்காய் சாப்பிட்டா வயிறு வலி வரும், குழந்தைக்கு மெயின் கொடுத்துடாதீங்க, நம்மளுக்கே சாப்பிட்டா வயிறு வலி வரும், குழந்தைக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. இதனால் இது முன்னாடி வீசுகிறேன். பார்த்தீங்கன்னா நொங்கெல்லாம் சாப்பிட்டாச்சுங்க, இப்படி சாப்பிட்டு இந்த புரோட்டா எடுத்து நம்ம நம்ம வண்டி செய்ய போகிறோம். இதில் வச்சு சின்ன வயசில் 19 கிட்ஸ் எல்லாம் இதை வச்சு வண்டி ஓட்டியிருப்பாங்க. இப்போ நம்ம அது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ணா செஞ்சு கொடுப்பா போகிறாருங்க, அருமையாக செய்வார். நண்பர்களே பார்த்தீங்கன்னா டார்ச்சு பெரும் டார்ச்சலாக இருக்குது, வண்டி செஞ்சு வண்டி செஞ்சு கூட வண்டி செஞ்சு நொங்கு சாப்பிட்றக்க ஒரு மழையா, நான் நாலு நொங்கு தான் சாப்பிட்டுருக்குறேன், சாப்பிட்ற ஒரு மழையே சரி வண்டி செஞ்சதுல பையன் பொக்குன்னு ஓயிடுவா அப்படியே நான் செஞ்சு விடுங்கிறேன். அதே இதுலேயே வண்டி செய்கிற மாதிரி செய்யலாங்க. இப்போ ஓலையில் அந்த கருக்கெல்லாம் சீவி, அந்த கருக்கெல்லாம் சீவிட்டு இல்லைன்னா கையில் கிழிச்சிருங்க. இந்த ஓலை கேள்விப்பட்டிருப்பீங்களா, பனை ஓலை. இது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடு எழுதி கட்டுவாங்க, இப்போ எழுதி கட்டினா ஏட்டு பணமெல்லாம் ரெடி ஆயிரு. உங்களுக்கு தெரியும் நினைக்க, ஒரு தெரியாது இது தெரியும், கிராமப்புறத்துலாம் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும், கிராமப்புறத்துல தெரியுங்க, சிட்டியில் இருக்கிற டவுன் சைடு இருக்கிறதெல்லாம் அவ்வளோக்கா தெரிஞ்சுக்காது. சொல்கிறேன் இருந்தால் தெரி, நல்லா பட்டையை கொஞ்சம் செதுக்குங்க. வண்டி செய்கிறதுக்குலாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா செந்தில் ஓட்ட ஓடணும், அப்போ தான் நம்ம வண்டி செய்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, நல்லா இருக்குது, அப்போ தான் வண்டி ஓட்ட முடியும். ஹோல்ஸ் போடணும், இதை இது தகுந்து குச்சி ஒன்று நட்டிகிட்டு வந்துக்கிறேன், இதையும் செதுக்கணும் கொஞ்சம். இந்த ஹோல்ஸ் கலை பார்த்தா குச்சி வேணும், சதையெல்லாம் குச்சி சதை குச்சியில் சதையெல்லாம் இருக்குது பாருங்க, தோல் அதையெல்லாம் செதுக்கியாச்சு. ஹோல்ஸ் போட்டாச்சு பார்த்தீங்க, இது ஹோல்ஸு, இந்த குச்சி உள்ளோட்டோம்னா குச்சி சுத்தமாக இருக்கணும், இல்லைன்னா வேஸ்ட் ஆயிடும். உனக்கு டைட்டாக இருக்குது, கொஞ்சம் அம்மா ஜெப்சல் பண்ணிக்கல விட்டேன். இதெல்லாம் பார்த்து அறுவடை பார்த்து வெட்டணுங்க, இதில் கை வெட்டிடுச்சுன்னா அப்புறம் செலவு. இது இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி இப்படி வெட்டிக்கிட்டிங்கன்னா ஓட்டுறது உங்களுக்கு படாது, கீழே கீழே முட்டிக்கு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேரிங் வேணுமாமா, தம்பிக்கு ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பண்ணிடலாங்க. கிரிக்கெட் பார்த்து மாற்றுவோம், இப்படி சார்பாக பண்ணி விட்டிங்கன்னா அங்கே ஒரு நொங்கு கூட்டிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நொங்கு வண்டி ரெடி பண்ண போகிறோம். போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஜோடி கரெக்டாக இருக்கணும்,
எடுத்தால் வண்டி கரெக்டாக போகுது. எரிக்கலாம் பார்த்தா நல்லா இருக்குது வண்டி, பார்த்தா பென்ஸ் கார் மாதிரியே இருக்குது எல்லாம் ஓட்டுறது. பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வித்தியாசமாக பண்ணலாம், ஸ்டேரிங் பண்ணிக்கலாம். இந்த இதாக கொஞ்சம் பேசிடு, அப்போதான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆகாதுங்க பயவில், சின்ன பயவில் தெரிய மாட்டேங்குது ஸ்டேரிங்கு. கீழே வச்சு குத்து திருப்பி தூக்கி இப்படி பண்ணித்தாங்க தோணை இல்லைன்னா அது பொத்துட்டு போயிரு, உடஞ்சி போயிரு. நண்பர்களே பார்த்தீங்கன்னா இது வண்டி ஸ்டேரிங், இப்படி திருப்பினா திரும்பிக்கிங்க, இப்படி திருப்பினா இப்படி திரும்பிக்கிங்க ஸ்டேரிங். நண்பர்களே இது சின்ன வயசில் எங்கள் வயசில் நாங்கள் விளையாண்டுருக்குறோம், எங்கள் அப்பாவோட வயசுலேயும் விளையாண்டுக்கிறாங்க, எங்கள் ஜென்ரன்ஸ் எங்கள் வயசில் நாங்கள் விளையாண்டுருக்குறோம், அப்பாவெல்லாம் செஞ்சு கொடுத்துக்குறாங்க. இப்போ தம்பிக்கு நான் செஞ்சு தர போகிறேங்க, இதை பார்த்துங்க. தம்பி கொடுக்க போகிறேன், இது வீடியோ எடுத்து வச்சுங்களேன் கொடுக்கலன்னு சொல்லுவாள் வீட்டில் போய், அம்மாட்ட சொல்லி வச்சுருவாங்க, அம்மாட்ட சண்டையாகி போயிரு எங்களுக்குள்ள. வண்டி ஓட்டிகிட்டு வர்றாங்க பையன், குழந்த பையங்க. நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா 14 வயசு வந்துட்டாங்க, இப்போ எத்தனை வயசுலேருந்துன்னு தெரில, 14 வயசு இப்போ பண்ணிட்டுருக்குறா, 14 வயசு குழந்தை பண்ணுற மாதிரி பண்ணிட்டுருக்குறான். கொலை எடுத்துட்டோம்னா உங்கள் கொலை எடுத்தோம்னா எடுக்க மாட்டேங்கிறா, என்ன பண்ணியிருக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. ஏய் எடு, ஏய் இந்த அப்படி விடுவோம் பாரு நண்பர்களே, இது பண்ணி கூட தப்பு போச்சு, என்ன பண்ணுறது தெரியல. நாளைக்கு உங்கள் பயசம் இருந்தால் செய்ய போகிறோம் நாளைக்கு. நீ பார்த்தீங்கன்னா டைம் ஓவர் ஆகி போச்சு, டைம் ஓவர் ஆகி போச்சு, அதிகமாகிடுச்சு டைமு, செய்ய முடியாது எங்களால், டைம் அந்தளவுக்கு இல்லை பாயாசம் செய்கிறவங்களுக்கு. நாளைக்கு இதை நாங்கள் போய் பாயாசம் செய்ய போகிறோம், நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம்.